ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் யுவர் கார்த்திகா. கார்த்திகா, திஸ் இஸ் யுவர் கார்த்திகா. ஓ ஹாய், ஐயோ திஸ் இஸ் யுவர் விஷ்ணு. ஆ, திஸ் இஸ் யுவர் கார்த்திகா, திஸ் இஸ் யுவர் விஷ்ணு. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சென்னை வந்து 2 வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் மெரினா மால் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க தலைவரோட படம் ஒன்று இறங்கி இருக்கு, வந்திருக்கோம். எங்க புக் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பிக் பிக்ஸ் இருக்குல்ல, மெரினா மால்ல பிக் பிக்ஸ் ஒரு இது இருக்கு, ஸ்கிரீன் இருக்கு, அதுலதான் வந்து நாங்க புக் பண்ணிருக்கோம். ஏன்னா பட்டம் விரித்தனமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. கொஞ்சம் பேர் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. நல்லா இல்லாதான் தள்ளி பாடாடி அவ்வளவுதான், நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தாலே போதும். அதுவே பெரிய விஷயம். எப்போ படம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கரெக்டா வந்து 11 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாம நாங்க ஒரு 9 மணிக்கெல்லாம், சாரி 8 மணிக்கு இங்க வந்துட்டோம். நம்ம அப்படி மாலை சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். என்ன மேடம், ஓகேவா? பாங்க என்ன விஷயம் அப்படின்னா, நாங்க வந்து எதுக்கு இந்த படம் பார்க்க இங்க மெயினா வந்தது அப்படின்னா, இது வந்து முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிட்டோம். பொதுவாகவே நான் எந்த படத்துல ரிவ்யூஸ் பார்க்க மாட்டேன், ஆனா இந்த படத்துக்கு நான் சும்மா ஜஸ்ட் ஒண்ணு ரிவ்யூ ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாவே நெகட்டிவ் ரிவ்யூஸ். ஸோ அதனால தான் மெயினா இன்னைக்கு நான் பார்த்துட்டு என்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்றேன். ஓகே வாங்க, நான் எக்ஸைட்மெண்ட்லயே இருக்கேன். நான் இப்பதான் மெரினா மால் வந்திருக்கேன். என்ன சொல்ல, செம்ம பெருசா இருக்கு. இவ்வளவு நேரத்துலயே நாங்க 2 ரோ தான் போச்சோம். ஒன்னாராஜ் வந்து, ஆனா உண்மைய சொல்லிட்டா, இதெல்லாம் மால்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய கடை இருக்கு, பட் கலெக்ஷன் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நல்ல கலெக்ஷன், இங்க அப்படி இல்ல. இருக்கு சைடுல கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அந்த அதுலதான் அவ கண்ணு இருக்கு. அங்க ஹாட் வீல்ஸ் பார்த்தேன், அங்க இல்ல. சோ அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, கலெக்ஷன் இருக்குன்னா உங்களுக்கு சொல்றேன், எந்த கடையனும் எத்தனாவது ஃப்ளோர் எங்க இருக்குன்னு சொல்றேன், நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க. தெரியாம சொல்லிட்டப்பா, இன்னும் வரல. இன்னும் எனக்கு வந்து பசங்க ஒரு வெண்ட வயதுலாம் சொன்னாங்க, ஒரு வார்த்தை வச்சு நான் பண்ணிட்டு இருக்க பாடி எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன பண்றா பாருங்க, மேக்கப் போட்டா மாலுக்கு வந்து. கைஸ், நம்மளோட அடுத்த நோக்கம் இதோ இருக்கு, இங்கதான். இங்க போய் இன்னைக்கு அவளோட பர்சை கிழிக்காம விட கூடாது, இதுதான் எய்மா இருக்கு. பாப்போம். என்னடி அது, இதுவா? இத வந்து இப்படி வச்சு நமக்கு இப்போதைக்கு நம்ம வந்து ப்ரோ கிடையாது, நம்ம வந்து ஸ்டார்ட். என்ன பாத்து இப்படி எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா, நான் செக் பண்ணேன். ஏதாவது பேசணும்னு ஏதாவது பேசிட்டு இருக்காது. தெரியா மேடம்,
மலரும் நினைவுகள். ஓவர் ஓவர் ஆக்டிங் பண்ணாத. நீ தான அடிட் இருந்த. சரோஜா தேவியோட மிஞ்சிரு ஓவர். நீ தான அடிட் இருந்த. இதே பேட்டா. நீரி. இதே பேட்டா. இது இல்ல இது. எந்த பேட்டா அடிட்? அந்த பேட்ல இந்த பால் ஆடிட்டு இருந்தீங்களா? என்ன ஸ்கூல் பைத்தியம். டென்னிஸ் ஓட ஸ்கூல்ல அதுலயே இந்த பால் விளையாடலாம் சொல்லி தந்ததே எங்க ஸ்கூல். பைத்தியமே, அது தப்பு. அது இந்த டென்னிஸ் ஓட இதுல தான் வளர்ந்தோம். என்ன அது பண்ணீங்க சரியானே? இங்க பாரு சரியா. நான் பாயிங் முடிச்சிட்டீங்களா? உங்களை உங்க லெக்சரர் முடிஞ்சதா மிஸ்டர் விஷ்ணு? நீ கேட்ட தொப்பி இருக்கு பாரு. இதுதான் நான் கேட்டேன், ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன் விஷ்ணு கிட்ட. கண்ணாடியில பாரு நல்லா இருக்கும். நீ கண்ணாடி இங்க இருக்கா? எனக்கு தெரியவே தெரியாது. ஐய அழகா இருக்க. போட்டோ எடுக்கலையா? இது என்னது? சாக்ஸா? இது வந்து கையில போடுவாங்க. இந்த மாதிரி என்ன போட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி கையில போடுவாங்க. விசிறுக்கும் போதெல்லாம் இப்படி துடைக்கலாம். அதுக்கு எதுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்தாங்கன்னோ? நாம போட்டு போச்சு சுடிதார், அதுல ஷால் இருக்கு, அதை வச்சு தொடச்சா முடிஞ்சு போச்சு. சுடிதார் போட்டு வச்சு தொடச்சா முடிஞ்சு போச்சு. சுடிதார் போட்டு நீமா இது பண்ணுவியா? ஆமா, ஷால் இருக்கும், அதை வச்சு தொடச்சா முடிஞ்சு போச்சு. பைத்தியம். அது காலேஜ்ல ஸ்கூல்ல. ஆமா ஸ்கூல்ல. ஆமா, இது உண்மையில இது மேட்ச் ஆடும்போது, மேட்ச் ஆடும்போது பாவடை இருக்கும், அதை வச்சு தொடச்சுக்கணும். ஓ பாவடை கட்டி இதுக்கு என்ன? வட்ட மாமி புரிய சொல்லு. வட்ட மாமி கையும் காலும் ஒரே டைம்ல வேலை பார்க்கணும். உனக்கு வாய் மட்டும்தான். ஆப்போசிட்ல ஒரு அக்கா எப்படி பண்றேன் அவங்களே கரெக்டா சொல்றாங்க. தேங்க்யூ ஆண்டி. என்ன ராமலிங்கம் ஆலய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கப்பா. இந்த மால்ல நான் வந்து மினி ஷோ என்ன என்ன தெரியுதா? ஹாரி பாட்டர் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் இதை பார்த்ததுன்னு தெரிஞ்சிருக்கும். ஹாரி பாட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட் இதுல வந்து ட்ரெயின்ல அவன் பேர் என்ன? ஐயோ பேர் வரும். அவன் ஃப்ரெண்டு கொடுப்பான். இதுக்குள்ள வந்து தவளை வரும், சாக்லேட் எடுத்து சாப்பிடுவாங்க. இது வந்து தவளை பறந்து போகும், டம்பிள் டோர் போட்டோ இருக்கும். எனக்கு பார்த்தது ஷாக். அதை உங்ககிட்ட நான் கண்டிப்பா ஷேர் பண்ணணும்னு எடுத்து வண்டிக்கு மேல பாத்துட்டேன். எல்லா பாட்டுமே இப்ப கூட பார்த்தோம்ல, இப்ப கூட பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹாரி பாட்டர். வந்து இதை வாங்குங்க, நானும் வாங்கதான் போறேன். வாங்கிக்கிறேன். எந்த கடைக்கு போனாலும் இன்னைக்கு தேவையானது மட்டும் எங்கதான் கிடைக்குதுன்னு தெரியல. ஆனா இங்க எங்கேயுமே நான் பாக்குற மாதிரி பட்ட ஐட்டம்ஸ் எதுவுமே இல்ல. பொம்மை ரொம்ப பொம்மைக்கார மாதிரியே இருக்கு, புரியுதா? இப்படியே இருக்க கூடாது. ஒரு சோப்பு கலர் பாக்ஸ் எடுத்து பார்த்தா ஹாரி பாட்டர் யூஸ் பண்ண ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் போட்ட 9:30 பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் ஞாபகம் இருக்கா? ஹாரி பாட்டர் சாப்பிட்டு அப்படியே இந்த பாக்ஸை வச்சுட்டு கீழே பார்த்தா அவங்க டீமோட நேம் கிரிஃபண்டர் ஞாபகம் இருக்கா? நீங்க என்ன வாங்கி போட்டுக்கலாம். சத்தியமா சொல்ல, ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ் யாராங்க நீங்க வந்து நீட்டான ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ் எல்லாமே எழுதிக்கோங்க. சூப்பராக இருக்கு எல்லாமே. இதுக்கு இன்னொன்று, வாட்டர் யூஸ் பண்ண கப் அது என்ன கப்? பாட்டர் வச்சிருந்த ஆந்தை.
க்ளோசிங் டைம் ஆகுது கிளம்புங்க. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம எதுக்கு வந்தோம்? என்ன படம் ஸ்ட்ராங்கா சொல்லு, ஸ்ட்ராங்கா என்ன ஸ்ட்ராங்கா அப்படி சொல்லு. ஏய் டைம் என்னாச்சு? 3:30 3:30 உட்காந்து உள்ளி வடை காஃபி ரெட் ஆம்லெட். நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டு. நாங்கள் வந்து 4 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். சாப்பிட்டு போயிட்டோம், தூங்கிடலாம்ல. அதனால தான் ஏதோ ஒரு வீடு விட சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்புறம் அது என்னது? நீ தான் தம்பல் பண்ணி சாப்பிட. Guys, லாஸ்டாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். 4:10 ஆகுது. படம் பார்த்தாச்சு. படத்துக்கான ரிவ்யூ வந்து கண்டிப்பாக நாளைக்கு நாங்கள் கொடுக்குறோம், சரியா? ஆனால் படம் சூப்பராக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு, தரமாக இருந்துச்சு. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதான் எங்கள் வீடியோஸ் நோட்டிஃபை ஆகும். ஜாலியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், பிடிச்சதை பண்ணுவோம்.